அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ ஆல், வெல்கம் டு டேஸ்டி கேஸ்டல் பை மைமுனா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், தம்ப்நெயிலையும் நீங்கள் டைட்டிலையும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம சேமியார் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாயசம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. வாங்க, க்ரீமியாக டேஸ்டியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு: வெர்மசிலி ரோஸ்டட், வடச்ச முந்திரி, சர்க்கரை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பால். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னு போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் போட்டு அதை வந்து வெர்மசிலி வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நம்மளுக்கு டேஸ்ட் வரும். அதோடய அரோமா வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதை குக் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக நான் வந்து பால் ஆட் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கிறேன். நம்ம பால் எதுக்கு போட்டு நம்ம குக் பண்ணுறோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. இப்போ மில்க் போட்டு இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தாலும் அது நல்லா உடையும் பாருங்கள். உடையுது, இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு குக் ஆகும். குக் ஆகிற டைமில் வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறம் வடைச்ச முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை லவங்கு ஏலக்காய் அதை நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பாயில் ஆகிட்டுருக்குல்ல அந்த இதில் தாளிப்பு கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஈஸியாக சேமியா பாயசத்தை எப்படி நம்ம க்ரீமியாக செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இந்த எம்மியான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மறக்காமல் டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லேயும் ஆலுன்னு இருக்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். Inshallah, see you in another video. Until then, take care. Bye bye. Allah Hafiz. Thank you for watching this video.